பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஜிவாக்ரோ கம்பெனியோட மிட்டிகேட். இந்த மருந்தோட பயன்பாடு என்னென்னா, அனைத்து வித பேன்களுக்குமே இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். எல்லா பயிருக்குமே, செடிக்கு இலைக்கு மேலே இருக்கிற கீழே இருக்கிற எல்லா பேன் வகை எல்லாத்துக்குமே இது வந்து நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும். இது வந்து ஒரு சூப்பர் மருந்து. செம்பேனு, வெள்ளைப்பேனு, எல்லோ பேனு, எல்லா பேனுக்கும் நல்லாமே கேட்கும். வால் பேன் அந்த இதை சொல்லலை. நம்ம வந்து இந்த மாதிரி பேன் வகையில் பார்த்தோம் அப்படின்னா, ஆறு வித பேனுக்குமே இந்த மருந்து வந்து நல்லா கேட்கும். இதோட பாய்சன் லெவல் பார்த்திங்க அப்படின்னா, எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ மேக்ஸி நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம வந்து க்ரீனு எல்லோ இது தான் நம்ம பயன்படுத்தணும். நம்ம வந்து ரெட் கலரை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கணும். அது வந்து நம்ம நிலத்துக்கும் மனுஷங்க எல்லாருக்குமே ரொம்ப கேடு விளைக்கக்கூடியது. இதோட விலை பார்த்திங்கன்னா 100 மில்லி வந்து 200 ரூபா கிட்ட வரும். நல்ல ரிசல்ட் உள்ள மருந்து. இந்த மருந்து நம்ம பயன்படுத்தும் போது நல்ல வெயில் அடிக்கிற டைம் பயன்படுத்தணும். மற்ற டைம் பயன்படுத்தினா அதோட வெயில் டைம் மதியம் 1-12 மணி, 1 மணி அந்த டைமில் அடித்தோம் அப்படின்னா இதோட ரிசல்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். பேனுக்கு வந்து மருந்து அடிக்கும்போது நம்ம வந்து நல்ல இலை எல்லாமே எல்லா பக்கமும் நனையிற மாதிரி குளிராக அடிக்கணும். இப்போது நம்ம செடிகளுக்கு அடிக்கும் அப்படின்னா 5 டேங்க் மருந்து ஆகுதுன்னா ஒரு 6-7 டேங்க் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு பேட்ரி ஸ்ப்ரேயர் இல்லைன்னா கை ஸ்ப்ரேயரை வச்சு நல்லா அடிக்கணும். நல்லா குளிராக நனையிறமே அடித்தோம் அப்படின்னா அடுத்த 2 நாளே நல்ல ரிசல்ட் தெரியும். நல்ல வெயில் டைம் அடித்தா உடனே ரிசல்ட்டு, அடுத்த நாளே ரிசல்ட்டு பார்க்கலாம் நீங்கள். இதில் வந்து பொமைட்டு, அப்புறம் சிம்பா அப்படின்னு கம்பெனியில் மருந்துலாம் இருக்குது. ஆனால் அதை விட மிட்டிகேட் வந்து நல்ல ரிசல்ட் உள்ள மருந்து. ஒரே மருந்தில் கிட்டத்தட்ட 6 வகை பேனுக்கு வந்து இது கண்ட்ரோல் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா மிளகா, அப்புறம் அதில் மிளகாட்டும் மல்லிகைப்பூவில் இது வந்து இந்த பெயின் வந்து அதிகமாக காணப்படும். மல்லிகைப்பூவில் மெயினாக வந்து செம்பேன் அப்படிங்கிறது வந்து வெயில் மற்றும் காற்று காலத்தில் அதிகமாக வரும். அதுக்கு நம்ம இந்த மருந்து பயன்படுத்தலாம். நல்ல ரிசல்ட் உள்ள மருந்து. எல்லா மருந்துமே பார்த்திங்கன்னா 2 ட்ரிப்புக்கு மேலே தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பெயின் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இது வந்து ஒரு டேங்குக்கு வந்து ஸ்டார்டிங்கில் மொதல் ட்ரிப்பு அடிக்கும்போது நம்ம வந்து ஒரு டேங்க்கு 30 மில்லி போட்டு அடித்த போதும் தனியாக. அது கேட்கல அப்படின்னா டேங்க்குக்கு 50 போட்டு அடிக்கணும். 3வது ட்ரிப்பு நம்ம அந்த மருந்தை கண்டினியூவாக யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு மருந்து வந்து நமக்கு நல்லா கேட்கு அப்படின்னா நம்ம அதே யூஸ் பண்ணிவிட்டு 3வது ட்ரிப்பு அதே யூஸ் பண்ணால் செடி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை தனக்குத்தானே வளர்த்துக்கிடும். அப்படிங்கிறப்போ நம்ம இந்த மருந்து அடித்தா நம்ம வந்து இந்த மருந்தில் பவர் இல்லை அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது இல்லை. செடி வந்து பூச்சிகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோடு வளர்ந்துடும், மாறுபடுத்தும். அதனால் அடுத்த ஒமைட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா சிம்பா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வேறு கம்பெனி யூஸ் பண்ணோம், ஓபரான் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி மருந்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.